தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பெரிய புராணத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருநீல நக்கர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாயன்மாரை பற்றி. ஒரு தூய்மையான தாய் அன்பு, தாய் அன்புனாலே தூய்மையானது தான், அதனுடைய தூய்மையை வெளிப்படுத்தக்கூடியது இவர் வரலாறு. திருச்சாத்தமங்கைன்னு ஒரு ஊர், அங்கே சுவாமி பேர் அயவந்திநாதர்னு பேர். அந்த ஊரை சேர்ந்தவர் திருநீல நக்கர். வேதங்களில் கரை கண்டவர் இவர், அந்தனர் வேதியர். வேதங்களில் கரை கண்டவர். ஏன் இதை சொன்னார் சேக்கிடார் சுவாமிகள்ங்கிறது தான் சூட்சமோ என்ன, யா ஞான பூமி என்ன நூல். வேதங்களில் கரகண்டவர், தினந்தோறும் அந்த வேதம் சொல்லி அதுக்கு என்ன மந்திரம் என்னென்ன சமாச்சாரமோ சொல்லி தினந்தோறும் அக்னி இதெல்லாம் வளர்த்து ஹோமம் செய்யக்கூடியவர். அது அடியார் சிவனடியார்களுக்கு அள்ளி கொடுத்து எல்லாம் பண்ணுறவர். எல்லாம் 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 அயவந்திநாதருக்கு அப்பப்போ சுவாமிக்கும் போய் பூஜை பண்ணிட்டு வருவார். ஒரு நாளைக்கு இவர் கிளம்புறார் இங்கேருந்து சுவாமிக்கு. அயவந்திநாதர் இந்த சுவாமி பேரையாவது நாம் கேட்போமே, சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு, கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு. அயவந்திநாதர் கோவிலுக்கு இவர் பூஜைக்கு போகிறார். இவருடைய மனைவி யார், திருநீல நக்கருடைய மனைவி. அழகாக அந்த பூஜை பொருள்லாம் கையில் எடுத்துன்னு இப்படி கூட போகிறாங்க. அங்கே பூஜை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு கோவிலில். அப்போ அயவந்திநாதர் அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேருந்து ஒரு சிலந்தி அப்படியே கீழே விழுந்து சிவலிங்கத்துக்கு மேலே அப்படி விழுந்துட்டு அப்படி இந்த பக்கம் போகிறது, அப்படி எங்கெங்கே ஓடிட்டு அப்படி சிலந்தி மேலே விழுந்து அங்கே எங்கே ஓடிட்டு சிவலிங்கத்துலேருந்து அந்த நகர்ந்தோடனே இதை பார்த்து கொண்டிருந்த இந்த திருநீல நக்க நாயனாருடைய மனைவிக்கு தாங்க வேகமாக போய் சிவலிங்கத்து மேலே ஊதிப்பிட்டேன். ஏனென்றால் இதெல்லாம் இந்த நகரத்தார் குரூப்புக்கு நானாக சொல்லித்தரணும். இந்த மாதிரி சிலந்தி சில பூச்சிகளில் மேலே விழுந்தால் உடனே தலை சிறந்த மருந்து இது, ஃபுன்னு ஊதிட்டு எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா கொப்பளம் வந்துடும். அதெல்லாம் சிலது விஷத்தன்மை கொண்டவைங்கிறதுனால. இப்படி சுவாமியை தன் குழந்தை மாதிரி நினச்சி இந்த அம்மா பண்ணினான். ஆனால் நம்மால் இருக்கார் திருநீல நக்கர், ஆஹா நீ அனுச்சிதம் செய்து விட்டாய். அனுச்சிதம்னா பழிச்சுன்னு சொல்கிறதுன்னா, ஆஹா நீ தப்பு பண்ணிட்டான். சுவாமி மேலே போய் உன் எச்சில் படும்படியாக ஊதலாமா, என்ன ஆச்சு, உன்னை விலக்கி விட்டேன். என்ன பண்ணிட்டாரு, சுவாமி மேலே போய் எச்சில் படும்படியாக ஊதலாமா, உன்னை விலக்கி விட்டேன் அங்கே அப்படின்ட்டு அழகு. என்ன பண்ணுறது, என்னையா அது, எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. அழகாக பூஜை முடிஞ்சது இவர் நேராக வந்துட்டார். விலக்கி விட்டேன் இவர் சொன்னதுனாலேயே இந்த அம்மா அங்கேயே இருந்துட்டா கோவில்லையே. அதே நேரத்தில் அங்கே வீட்டிற்கு சென்ற திருநீல நக்க நாயனாருடைய கனவில் கண்ணுதலோட சிவபெருமான் எழுந்தருளி காட்சி கொடுத்து, அப்பா இந்த மாதிரி நடந்ததுக்காக நீ அவளை விலக்கி விட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி செய்தாயே, தவறு இல்லையா, இங்கே பாரு எங்கெல்லாம் அவளுடைய அந்த ஃபுட் ஊதினாலும் அந்த இடம் மட்டும் தூய்மையாக சுத்தமாக இருக்குது. ஊதாத இடமெல்லாம் நீயே பாடுறா, பாரு கொப்பளம் கொப்பளமாக இருக்குது. பார்த்தார் திருநீல நக்க நாயனார். அதுக்கப்புறம் எழுந்து போய் மனைவியை தன்னுடன் சேர்த்து கொண்டார். அதாவது தூய்மையான தாய் அன்பின் விளைவு என்ன என்பதை விளக்கக்கூடியது, இந்தெந்த தூய்மையான பக்தி என்ன என்பதை விளக்கக்கூடியது. இதுக்கு மேலே வாங்கோ, இதுக்கு மேலே திருநீல நக்க நாயனாருடைய அந்த அயவந்திநாதனார் திருச்சத்தவங்கை அங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார். அவர் வரும்பொழுது அவர் பாட கூட அதை அப்படியே பாடுபோ இசையமைக்கிறது இதெல்லாம் பாடுறது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு பேர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், யாழ் வாசிக்கிற குலத்தி அந்த சேதவர். அவர் அவர் மனைவி விரலி ரெண்டு பேரும் வராங்க. வந்த உடனே திருநீல நக்கர்கிட்ட நம்ம திருஞான சம்பந்தர் திருநீல கண்ட யாழ்ப்பாணருக்கும் அவர் மனைவி விரலிக்கும் தங்குவதற்கு இடம் வேண்டும். யாழ்ப்பாணர் குலம், அவரும் வேதியர் குலம், தினந்தோறும் யாகம் வளர்த்து எல்லாம் பண்ணுறவர். இடம் வேணும்னு இவர் கேட்குறவர், ஞானப்பால் குடித்தவர்.
இந்த ஞான நூல்களா வேதத்தை போதித்தன நமக்கு நாம் தப்பு பண்ணிட்டு நூல் எழுதி வச்சுருக்குன்னு தயவு செய்து சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா செஞ்சார் அவர் திருநீல நக்கார் அப்படின்னு, அந்த வேதிகை இருக்கு இல்லையா ஹோமகுண்டன்னு சொல்கிறோமே, அதுவும் பக்கத்திலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் விரலைக்கும் படுப்பதற்கு இடம் கொடுத்தார். என்னையா ஞான பூமி இது? இவர்கள் ரெண்டு பேரும் அங்கே அப்படி நெருங்கிற உடனே அந்த யாக அக்னி அப்படி பலம் சூழிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே எரிஞ்சுதான். ஒற்றுமையை போதிக்கக்கூடிய ஞான பூமி அப்படி நடந்தவர்கள் வரலாறுகளை சொல்லக்கூடியது தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த திருநீல நக்கர்தா நம்ம திருஞான சம்பந்தருக்கு கல்யாச்சாழ்புரம் கல்யாணம் நடந்த பொழுது ஏராளமானோர் அந்த எழுந்த அந்த ஜோதியில் கலந்து கைலாசநாதர் திருவடிகளை அடைந்தார்கள் அல்லவா, அப்பொழுது இவரும் இறையருள் பெற்று இறைவனுடைய திருவடிகளில் இரண்டற கலந்தார். தூய்மையான பக்தி, தூய்மையான தாயன்பு, எந்த விதமான பேதாபேதமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உத்தமமான உள்ளம், அதற்காக வாதாடக்கூடிய கேட்கக்கூடிய திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய விசேஷம், இவ்வளவு தகவல்களும் நிறைந்த ஞான களஞ்சியம் இந்த வரலாறு, அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும். திருச்சிற்றம்பலம்.